ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக் சமையலறை திலக்கா பேசுகிறேன். இன்றைக்கி நோ சமையல், ஒன்லி நவராத்திரி ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ. ஸோ சமையல் கிடையாது. நான் எப்படி எங்கள் வீட்டில் குழு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ யூஸ்வலாக அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம படியெல்லாம் ரெடி பண்ணி பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கணும். பட் மொதல் நாள் கூட நம்ம இந்த படி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்கவுங்க வைக்கிற அளவை பொறுத்து இருக்குது. இப்போ நான் 5 படி வைக்கிறேன். ஸோ இது வந்து ரெடிமேடு கொலு படி தான். ஸோ இதை வந்து வேணாதப்போ கட்டி வச்சுக்கலாம். திரும்ப கொலு வைக்கிறப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பட்டு புடவையை நான் வந்து படிக்கு போட்டிருக்கேன். ஸோ எங்கள் ஹால்லேயே ஒரு சின்ன இடத்துல இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு பூஜை பண்ணுறது தான் மெயின். ஸோ நான் ரொம்ப பெருசாலாம் வைக்கலை. இப்போது பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. மேலே படியில் பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி. அடுத்த படியில் கிருஷ்ணர், ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர், அப்புறம் ராமர் பட்டாபிஷேக செட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொம்மை தான் என்கிட்ட, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அந்த 9 நாள் பூஜை தான் முக்கியம். ஸோ அது வைக்கலைன்னா கூட நம்ம சுவாமி படத்துக்கிட்ட இந்த 9 நாளும் பூஜை பண்ணலாம். குழு வச்சு தான் பூஜை பண்ணணுங்கிறது இல்லை. இது ராமர் பட்டாபிஷேக செட்டு. இது முருகர், அன்னபூர்ணி. இது வந்து கிருஷ்ணர் குச்சேலர் அது செட்டு. இது மகாலட்சுமி, பாபா, கருமாரியம்மன், விஷ்ணு. ராதகிருஷ்ணா, அப்புறம் தசாவதார செட்டு. இது ராகவேந்திரா, கிருஷ்ண தவழ கிருஷ்ணர் அது ரெண்டு சைடும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி படியில் செட்டியாரம்மா, காய்கறி கடை, செட்டியாருக்கு மளிகை கடை, இன்னும் மளிகை சாமான்லாம் வைக்கணும். ஸோ கீழே வந்து முருகர் காவடி செட்டு. இது மேலக்காரங்க, நாதஸ்வரக்காரங்க, காவடி எடுக்கிறவங்க, சுவாமி கும்பிட்றவங்க, இது எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. ஸோ சாமி கும்பிட்றாங்க, இதுதான் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் கொலு. கீழே பார்க்கு அது மாதிரிலாம் வைக்கலை. இந்த வீடு, இந்த ரெண்டு வீடும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கொலு பொம்மை. இது எங்கள் அம்மா வீட்டுது, நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து இருக்குது. ஸோ ஹாலில் ஒரு ஓரமாக நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 9 நாளில் முதல் 3 நாள் வந்து துர்காதேவிக்கும் துர்கைக்கும், அடுத்தது 3 நாள் லக்ஷ்மிக்கு, அதுக்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கானது. இப்போது இந்த 3 நாளைக்கு 3 நாளைக்கும் ஒரு ஒரு கோலம் இருக்குது. இருதய கமல கோலம், இது லலிதாம்பிகை ஃபோட்டோ. இந்த இருதய கமலம் 3 நாளைக்கு வேறு வேறு மாதிரி போடணும். இங்கே ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேன். பிள்ளையாருக்கு வச்சு அதுக்கு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு நம்ம அம்மனுக்கு பூஜை பண்ணோம். இது திருமயிச்சூர் லலிதாம்பிகை. அதுக்கப்புறம் செட்டியாருக்கும் மளிகை சாமான் வச்சாச்சு. அந்த இருதய கமலம் இதில் வந்து சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டு சுற்றி 5 புள்ளி கவுண்ட் வரும். 4 பக்கம் வச்சுட்டு நடுவுலையும் 5 புள்ளி வைக்கணும். இது ஆரம்பிக்கும்போது 1, 5, 4, 3, 2 புள்ளியை கனெக்ட் பண்ணணும். அதில் தான் இந்த புள்ளிங்களை கனெக்ட் பண்ணுறதுல தான் அந்த கோலம் மாறும். இது முதல் நாள் கோலம். இது 2 நாள் கோலம் வந்து 1, 3, 5, 2, 4 புள்ளியை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போது இப்படி வரும். இது லக்ஷ்மிக்கான இருதய கமல கோலம்.
கடைசி மூணு நாள் வந்து 1, 4, 2, 5, 3 இந்த புள்ளிங்களை கனெக்ட் பண்ணால் இப்படி வரும். இது வித்யா சரஸ்வதிக்கான கோலம். ஸோ இதை நம்ம போட்டு பூஜை பண்ணலாம். முதல் நாளுக்கு மல்லிப்பூ நம்ம யூஸ் பண்ணலாம். வெண்பொங்கல் பிரசாதம் காலையில் பண்ணலாம், சாயங்காலம் சுண்டல். இப்படி தான் நம்ம 9 நாள் வழிபாடு பண்ணணும். இதில் நமக்கு பூ கிடைக்குதோ அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இதுதான் எங்கள் வீட்டுக்கோலு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 2nd நாள் முல்லைப்பூ மாம்பழம் புளியோதரை பிரசாதம் பண்ணியிருக்கேன். 1st நாளும் 2nd நாளும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.